ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோசை இட்லி சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு காரக்குழம்பு தாங்க செய்றோம் ரொம்பவே சூப்பராக இருக்கிற இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கங்க கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துருக்கங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா வந்து பொரியட்டும் சோம்பு வந்து பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி விலை அதிகமாக இருக்கிறனால தக்காளி சேர்த்தலன்னாலும் நல்லாயிருக்கும் நம்ம இதில் புளி ஆட் பண்ண போகிறோம் தக்காளி இருந்தால் நீங்கள் ஒரு பழம் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா சேர்த்த வேண்டாம் குழம்பு சூப்பராக தான் இருக்கும் இப்போது நான் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துருக்கேங்க அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா பூண்டை மட்டும் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு விட்டுருவோம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் பொடி வந்து சேர்த்துருக்கேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க கொத்தமல்லித்தூள் இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி வதக்கிட்டுருவோம் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா சே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம அந்த பொடியெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டோம்னா நல்லா பச்சை வாசம் போயிடும் அதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு கொதி விட்டுக்கலாம் லைட்டாக அந்த மசாலாலாம் இந்த மாதிரி கொதித்து வரும்போது பச்சை வாசம் போயிடும் அதுக்காக தான் இப்போது இது கூடவே ஒரு ரெண்டு முருங்கைக்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மசால் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கையும் சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நீங்கள் பீன்ஸு அப்புறம் வந்து கத்திரிக்காய் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து கலந்து விட்டுருவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி நம்ம காய் வேகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா காய் வெந்து வந்துடும் அதுக்குள்ளே ஒரு அரை மூடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க துருவி அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே இந்த பக்கம் காய் பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மூடி போட்டு மூடி போட்டு வேக வச்சேங்க நல்லா பார்த்தீங்கன்னா காய் வெந்து வந்துருச்சு இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்க விட்ருவோம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டோம்னா தான் நம்மளுக்கு புளியோட பச்சை வாசம் போய் கிடைக்கும் இப்போது இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதோடையே மிக்ஸி ஜாரா அலசி நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் குழம்பு வந்து தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா சாப்பாட்டுக்கு நம்ம சேர்த்து வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாகவும் இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் வந்து தண்ணியாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும் இதே சப்பாத்தி எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கெட்டியாக வந்து செஞ்சுக்கோங்க இப்போ நான் தேவையான அளவுக்கு மிக்சி ஜார் அழைச்சி தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வந்து நம்ம கொதிக்க விட்டு எடுக்கணுங்க இப்போ தேங்காவையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிவிட்டு இறக்கணுன்னா சூப்பராக நல்லா கமன்னு நம்மளோட உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ நான் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இதோட மல்லித்தலையை தூவி இறக்கினோன்னா நல்லா சூப்பரான முருங்கக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நாங்கள் தோசையோடு வச்சு இன்றைக்கி சாப்பிட்டோங்க ரொம்பவே அருமையாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்